உத்தம குலத்தில் நூற்றன்பர் பத்தி உடனும் பெருமாள் மகிழ்வாரையால் அழகு வேறு அதிக வேறு பெருமாள் என் திசையும் மண்டலம் அண்ட உலகள் மகர குண்டலமயந்த பெருமாள் ஏற்றவில் பாவால சாற்றின துன்பங்கள் மாற்றியேராத்த பெருமாள் ஐயாதன் மெய்யா தேவதனம் மெய்யாகும் பெருமாள் விசைச்சேவை செப்பினையாத பெருமாள் ஓராகாரமன்றமனம் ஓரான ஓரவன நேராக வந்த பெருமாள் அவ்வதன நிகரான திவ்ய கவிவாதனுகள் செவ்வாய் மிகவாய்ந்த பெருமாள் அங்கன்யா அரவஞ்சோர் ஆளர்யாயிருந்த பெருமாள் அன்பு பாலகனாய் ஆளிலமேல் புரிந்த பெருமாள் மண்ணில் பெருவாள் என்னாருக்கெல்லாம் பெருவாள் மாமலராள் மணவாள பெருவாள் கதாதரம் வித்யாமூர்த்தி மகயக்ரீவம் சப்தார்த்தஞானலப்தயே அமிர்தாத்தாமமேகாவம் அமிர்தாஹரணம் விபும் ஸ்ரீ பாஞ்சராத்தராகமாச்சாரியம் வந்தே வைகுண்ட பூபதிம் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வைகானசம் பாஞ்சராத்திரம் என்று இரண்டு ஆகமங்கள் இருக்கிறது. அதில் ஸ்ரீ வைகானசம் என்பது ரிஷியினால் உண்டாக்கப்பட்டது. ஸ்ரீ பாஞ்சராத்திரம் என்பது பகவானான வாசுதேவனே தானாகவே வெளியிட்டது. அதாவது ஐந்து நாள் ராத்திரி எம்பெருமானின் ஆயுதங்களான சங்கு சக்கரம் கதை வாள் வில் இவைகளின் அம்சமாக அவதரித்த ஔபகாயன சாண்டில்ய மௌந்தியாயன பாரத்வாஜ கௌசிக என்று ஐந்து ரிஷிகளுக்கு உபதேசம் பண்ணப்பட்டது. மேல்படி பாஞ்சராத்திர பிரகாரம் திருநெல்வேலி ஜில்லாவில் உள்ள நம்மாழ்வாரின் பாடல் பெற்ற நவதிருப்பதிகளில் ஒன்றான ஆழ்வார் திருநகரி திருக்குருகூர் என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீவைகுண்டம் செந்திருப்பேரே என்று எட்டாவதாக வரக்கூடிய விவேகம்
இந்த மூன்று சன்னதிகளும் ஸ்ரீ பாண்டராத்திரம் பத்மசம்ஹிதா பிரகாரமாக கோயில் ஆராதன கிரமங்கள் நடைபெற்று வருகிறது. மேல்படி ஸ்ரீ பாண்டராத்திர பத்மசம்ஹிதா பிரகாரம் இப்பொழுதோ செந்திரிப்பேரை மகர்நெடுங்குழைக்காதர் சன்னதியில் ஜீர்ணோத்தாரண மகாசம்பரோஷனம் நடைபெறுகிறது. பூர்வாங்கமாக எம்பெருமானுடன் அணிஞ்சை அனுமதி பெற்று கொண்டு யாகசாலை வாசலில் எழுந்தருளி புண்ணியாவாஜனம் நடைபெறுகிறது. உடனே மிருத்தங்கிரகணம், அதாவது எந்த காரியமும் பூமியிலிருந்து தான் அவதாரமாகிறது. அதுபோல் அந்த பூமி தேவிக்கு பூஜை பண்ணி பூமி தேவிக்கு பூஜை பண்ணது நடைபெறுகிறது. யஜுர்வேதத்தில் தைத்திரோபனிஷத்துங்கிறதுல வாக்கியங்கள் வருகிறது. ஆகாசாத் வாயு, வாயோர் அக்னிகி, அக்னேர் ஆபக, அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதீபியக, ஓஷதீபியோ அன்னம், அன்னாத் புருஷக என்று. ஆகாசத்திலிருந்து ஆகாசத்துக்கு என்றும் அழிவில்லை. ஆகாசத்திலிருந்து காற்று உண்டாகிறது, காற்றிலிருந்து அக்னி உண்டாகிறது, அக்னியிலிருந்து ஜலம் உண்டாகிறது, ஜலத்திலிருந்து பூமி உண்டாகிறது, பூமியிலிருந்து ஏதாவது தானிய விசேஷங்கள் ஓஷதிகள் உண்டாகிறது. இந்த ஓஷதிகள் அதாவது தானியங்கள் மூலம் அன்னம் மனிதர்கள் சாப்பிடுவதற்குண்டான அன்னம் கிடைக்கிறது. அந்த அன்னாத் புருஷக, அதிலிருந்து புருஷன் கிடைக்கிறான். அதுபோல் ஸ்ரீ பாண்டராத்திர பிரகாரமாக இந்த சன்னதியில் இப்பொழுது உற்சங்கரவணம் நடைபெறப் போகிறது. சம்பிரதாயத்தில் திருமலை சாத்துன்னு சொல்லுகிறது. திருமலை சாத்துன்னு சொன்னால் நவதானியங்களை தண்ணீரில் நினைச்சி பாலிகை தெளிக்கிறது என்று பெயர். அதற்காக மந்திரபூர்வமாக பூமிக்கு பூஜை பண்ணி அந்த மண், அதாவது மிருத்திகைன்னு பெயர், அந்த மண்ணை கிரகித்து பாலிகை மண்ணினால் செய்யப்பட்ட பாலிகைகளில் சேர்த்து
பாலிகாதி திரியம் சொல்லக்கூடியது நடைபெறப் போகிறது. அதற்கும் இப்பொழுதோ பஞ்சகவ்ய சம்மேளனம், அதாவது எந்த காரியமுமே சுத்தி ஏற்படணும் என்றால் பசுவின் பால், தயிர், நெய், கோஜலம், கோமயம் இவைகளால் இவைகளை மந்திரபூர்வமாக சேர்த்து அதிலும் பிராசனம் சாப்பிடுவதற்கு அளவு வேறை, திருமஞ்சனத்துக்கு அளவு வேறை, புரோட்டனத்துக்கு அளவு வேறை. அதுபோல் புரோட்டனத்துக்கு உண்டான அளவு பிரகாரம் ஒரு பங்கு பால், இரு பங்கு தயிர், மூன்று பங்கு நெய், நான்கு பங்கு கோமயம் சொல்லக்கூடிய சாணி, ஐந்து பங்கு கோஜலம் சொல்லக்கூடிய மூத்திரம் புரோஷனத்துக்கும் திருமஞ்சனத்துக்கும் இவைகள் செய்யப்பட வேண்டும். அது முடிந்து யாகசாலா பிரவேசம் ஆகிறது. யாகசாலா பிரவேசம் வரும்பொழுது யாகசால சித்தி, யாகசால சித்திங்கிறது முதலில் பரியக்கிரீகரணம். பரியக்கிரீகரணம் சொன்னால் தீயில் தூசாகும் என்று ஆண்டாளுடைய பாசனம். அதுபோல் கர்ப்பையில் அக்னியை ஒழுக்கி யாகசாலை போக சுத்தம்.